இப்ப நம்ம ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், பேருந்து போவோம். பெரும்பாலும் வந்து தனியார் பேருந்து. ஆமா இல்லையா? அது தனியார் பேருந்துனாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நல்ல கலரா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பஸ் ஓடுனா இப்ப மறந்து போச்சு. லைட்டிங் எல்லாம் இருக்கும், உள்ள லைட்டு, வெளிய லைட்டு, இந்த கீழே எல்லாம் லைட் போயிட்டு போகும்போது அப்படி டயர் பக்கத்துல லைட் மினிக்கிட்டே போகும்போது எல்லாத்துக்கும் மேல உள்ள பாடல்கள் போடுவாங்க பாரு. இருக்கஞ்செடி யோரம் இருக்கி போடிச்சயமாமா, இந்த பாட்டுலாம் எங்களுக்கு எந்த படம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் ஏலேலங்கடி பாட்டு ஒண்ணு கேக்க இப்படி போடுவாங்க. இது எங்க மியூசிக் கம்போஸ் பண்ண பிறகு அந்த கம்போசரே கேட்டிருக்க மாட்டாரு, ஆனா இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அது அழிஞ்சு போயிருக்கும். டிரைவரு கண்டக்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க, டப்பு டப்புன்னு இந்த கேசட்ட போட்டு போட்டுருவாங்க. ஆமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் இல்லையா? அதே போல மக்கள் என்ஜாய் பண்ணணும். எப்படி என்ஜாய் பண்ணி பஸ்ல என்ஜாய் பண்ணி பஸ்ல போகணும் அப்படின்றதுக்காக சென்னையில தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தி நேத்து பரவலா எல்லா செய்தி சேனல்லையும் வெளியாச்சு. ஓஹோ, அப்ப இங்க வந்து ஒன்னு ஒன்லி கவர்மெண்ட் வண்டி தான். கவர்மெண்ட் சென்னை சிட்டிக்குள்ள கவர்மெண்ட் வண்டி உள்ள கவர்மெண்ட் வண்டி தான். ஒரு பாட்டு போடுறது கிடையாது. அங்கேயா இருந்தா நம்ம ஊர் சைட்ல இருந்தா விஜயகுமார் வந்துச்சா, விஜயகணம் வந்துச்சா, அது வந்து இது வந்து கேட்போம். ஆனா இங்கன்னா F5 வந்துச்சா, F1B வந்துச்சா, இந்த மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உள்ள பாட்டு கிட்டு போடுறது கிடையாது. பாட்டு வேணும்னா நம்மளே காதல மாட்டிக்கிட்டு இருக்கோம். மழை கழை பெஞ்ச ஒழுவோம். தனியார் பஸ்ல நல்லா கலகலரா மீனிக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். சரி, அப்ப சென்னை மக்கள் வந்து இனிமே அந்த மாதிரி பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணிட்டு போன ஹெட்செட் போட்டு நீ கேட்க வேணாம், இறுக்கி போடிச்சேன் அடி ஜாலியா கேட்டு போலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. ஆனா அது தவறான ஒரு விஷயம். ஓ அப்படியா? அரசு கிட்ட இருக்கிற அந்த போக்குவரத்து சேவைய எப்படி நீங்க தனியார் கிட்ட தாரை வாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனங்கள். போக்குவரத்து தொழிற்சங்கமாக இருக்கட்டும், அப்புறம் சில அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதானே ஒன்றிய அரசும் செய்யுது, எல்லாரும் தனியார் மயம் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் கேள்வி கேட்கறீங்க, நீங்க வந்து அரசு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த தனியார் மயம் ஆக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நேற்று அரசு நோக்கி தொடுக்கப்பட்டிருந்தது. இன்று அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கும் விதமாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு, என்ன அப்படின்னா, தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்படாது. ஓகே, அப்பலாம் ஒண்ணுமே கிடையாது. யாரே இது நம்ப வேண்டாம். சரிங்க, இது நம்ப வேண்டாம். நாங்க பிளான் போட்டதே வேற. அது தவறாக உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அதனால வந்து தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. இப்போ இருக்கிற அரசு பேருந்துகளோ அதுல வேலை செய்யும் பணியாளர்களுக்கோ எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதனால போக்குவரத்து சங்கங்கள் போராட்டங்கிட்ட எதுவும் பண்ணாம சைலண்டா இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே தான். ஆனா அந்த பாட்டு கேட்டு போனா, பாட்டு தான் கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், நல்லா இருக்கும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பிளாக் ஷீப் டிவி, அதாவது கலைஞர் தொலைக்காட்சி குழுமத்தில் இருக்கக்கூடிய சித்திரம் அப்படிங்கிற சேனல் வந்து பிளாக் ஷீப் டிவியாக மாறி இருக்கிறது. இப்போதைக்கு வந்து பிளாக் ஷீப் அட் சித்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் வந்து அந்த சித்திரம்ங்கிற லோகோ வந்து எடுத்துருவாங்க, பிளாக் ஷீப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சேனலில் ஏ ஃபார் அரசியல் அப்படின்னு ஒரு ஷோ, அந்த ஷோவில் சிறப்பு விருந்தினராக வந்து ஒரு அரசியல் பாடம் எடுத்தவர் யார் அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் அவர்கள். அவர் யாருக்கு அரசியல் பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு. அவர் பாடம் எடுத்துட்டு போயிடுறாரு, அந்த பள்ளி மாணவர்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க சொல்லி கொடுத்தாரு அப்படிங்க இருந்துச்சு. ஹிந்துத்துவ கொள்கை, ஹிந்து மதம், சனாதன தர்மம், இந்தியாவில் இந்துத்துவம், இந்துத்துவத்தை வளர்ப்பதற்கான இப்படியான திராவிடம் பத்தி எதுவும் இல்லையா? திராவிட புத்தியா? திராவிடம் பத்தி எதுவும் இல்லையாங்க? திராவிடம் தம்பி, இது வந்து கலைஞர் தொலைக்காட்சிப்பா, திராவிடம் பத்தி எதுவுமே பேசலையா? அவரு திராவிடத்தை அழிக்கிறதுன்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா பேசிட்டு போனாங்க? இங்க வந்துட்டு தமிழகத்துல இப்படி ஒரு பொய்யான ஒரு திராவிடம்ன்ற பொய்யின், ஆனா இந்துத்துவ தான் உண்மைங்கிற விஷயத்த உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா அவர் சொல்லும் போது? புரிஞ்சுங்களா? இப்போ எது உண்மை? தமிழகம்னா என்ன? தமிழகம்னா ஆன்மீகம் சார்ந்த பூமியா இல்ல திராவிடம் சார்ந்த பூமியா? ஆன்மீக சார்ந்த பூமியா. இப்போ இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வருது. இந்த வீடியோலாம் பரவன உடனே திராவிட ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் திமுகக்காரங்க, கொஞ்சம் திராவிட ஆதரவாளர்கள், எல்லாரும் சேர்ந்து முகமூடி கேட்டி போதா திராவிட ஆதரவாளர், முகமூடி இருக்கும் போது திராவிட ஆதரவாளர், கலட்டுனா திமுக, பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் இப்படிலாம் போட்டிருப்பாங்க, இயக்குனர் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அந்த இயக்குனருக்கா நீ பிறந்த நாள் யாரு?
உடனே அவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகி கலைஞர் தொலைக்காட்சி குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேனலில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு பாஜக காரர் வந்து எப்படி இந்துத்துவா இதை பற்றிலாம் பேசலாம், என்ன திராவிட மாடல் இதுதான், நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறதா, பாஜக உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும், நீங்களே உங்கள் சேனலுக்குள்ளே பாஜக விட்டுட்டீங்களே அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? அதற்கு திமுக தரப்புல இருந்து பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. உடனே வந்து ஐடி விங்கினுடைய ஹெட் டிஆர்பி ராஜா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ட்விட்டர் ஹேண்டில். என்ன போடுறார் அப்படின்னா, பிஜேபி செய்யும் பொய் பிரச்சாரத்தை எதிர்த்து முதல்வர், இயக்கம், மூத்த கழகத்தினர் அண்டு ஐடிவிங் குரல் எழுப்பி வரும் நிலையில் இது போன்ற விடயங்களில் நம்மை நாமே திசை திருப்பிக் கொள்வது சரியா என சிந்தியுங்கள். அது மட்டுமில்ல, இப்பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர். தெரியல, பாஜகவை சார்ந்த நபர் அவர், முக்கியமான பொறுப்பில் இருக்காரு, நமக்கு சேனலுக்கு வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு தெரியும். நீங்கள் என்ன என்ன மாத்திரீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் அது அதுதான் நான் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கன்றேன், அதை நான் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கிறோம். அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா பி ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஷோவில் வந்து அவர் பேசியிருந்தாருனா நீங்கள் சொல்கிறலாம் கரெக்டு. ஏ ஃபார் அரசியலில் வந்து சனாதனம் இந்துத்துவான்னு பேசிட்டு போயிட்டாரு, திராவிடத்தை அழிக்கணும் அப்படிலாம் பேசிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்னடா முழு புதுனிக்காக சோத்தில் மறைக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. வேண்டவே வேண்டாம், செம்ம டென்ஷனா இருக்காங்க. நாங்க இல்ல, உங்க ஆதரவாளர்களே தான். அது அவங்களுக்கு தான் இந்த ட்வீட்டே ஃபோக்கஸ்டா ஃபோக்கஸ்டா இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு தான் நம்ம நோக்கம். அவங்க ஃபோக்கஸ்டா தான் இருக்காங்க, நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எங்களை ஃபோக்கஸா இருக்க சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஃபோக்கஸ்டா தான் இருக்கிறோம், அது மூட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. நீங்க உங்களை இவ்வளவு நாள் ஆதரிச்சு ஆட்சியில் உட்கார வச்சவங்கள என்ன சொல்றீங்க? வேலையை பாருங்க, ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க அப்படின்றான். ஈரோடு கிழக்கு தொகுதியில சில நாட்கள் நடந்தப்ப பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, தவறான செய்தியை சொல்லிட்டாரு அப்படின்னு எதிர்ப்புகள் வந்துச்சு. அந்த எதிர்ப்பினுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு ஆதித்தமிழர் பேரவையை சார்ந்தவங்க சென்னையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம், போரூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற பேரில் முற்றுகையிட்டு அவங்க போராட்டத்தை தொடங்கினாங்க. இந்த நிலையில் தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து ரெண்டு கும்பலுக்கும் வந்து நடந்திருக்குது. நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து முற்றுகை போராட்டம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு கள்ள தூக்கி எறிஞ்சாங்க அலுவலகத்துக்கு மேலே, அதனால் அலுவலகத்தில் இருந்தவங்களாம் வந்து கோவப்பட்டுட்டாங்க, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாச்சு, அப்புறமா வந்து அது கைகலப்பாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆதித்தமிழர் பேரவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டோம், அவங்க தான் முதல்ல தாக்குனாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களை சமூகத்தின் பேரை சொல்லி ரொம்ப இழிவாக பேசி தாக்குனாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வளர்ந்து கொண்டே போகும் பட்சத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வரும். அதனால் வந்து இரண்டு தரப்புமே வந்து இதை முடிச்சுக்கொள்வது நல்லது அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் அருங்குறிக்கி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் மக்களை சந்திச்சிருக்கிறாரு. ஒரு கூட்டம் போட்டு எல்லாரும் பேசுங்க. நியாயமான மனிதருங்க, ஆமாங்க, திராவிட கழகத்திலிருந்து வந்தவர், அதனால பகுத்தறிவு சிந்தனைன்றது ரொம்ப மேலோங்கி இருக்கும். அதனால ஒரு தனி ஒரு பாசம் இருக்கு மக்கள் கிட்ட எப்பவுமே எப்பவுமே அவருக்கு இருக்கும். அப்ப பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்கள் சொல்லிட்டே வரா இருக்காரு. எங்க நியாயமே பேசியிருப்பாரு, அதே இங்க பேசுற. ஆமா, அது எது பேசுறா நியாயமா தான் பேசுவாரு. அப்படியா, சரி ஓகே, அடுத்த கண்ணு போயிடலாம், எடு முடிச்சிருவோம், சொல்லுமா அமைதியாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சில கருத்துக்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. கூட்டத்தில் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கூட கூட பேசுகிறாங்க. ஐயா அதுங்க இதுங்க அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி அதிகாரிகளை கூட சரி செய்ய சொல்லியிருக்கோம். இல்லை இல்லை, அந்த டென்ஷன் மனிதர் தான் அவர், இது கொஞ்சம் வேற மாதிரியான டென்ஷன். டென்ஷனாக என்ன சொல்கிறாரு, ஆ அப்படியே இங்கே அருங்குறிக்கையில் எனக்கு ஓட்டு கிழிச்சிட்டிங்க, ஓட்டு போட்டு சும்மா கூட கூட பேசாதீங்க அப்படின்ட்டு. திருச்சி பேசுகிறேன், நீ திருச்சி பேசல தம்பி, முதலமைச்சர் சொல்லிருக்காரு, ஓட்டு போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு.
இப்படி கோவமா பேசின உடனேயே அவருக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஓசி இது எல்லாம் ஞாபகம் வந்து ஆஹா அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டோம், இனிமே இதை எடுத்துப்பாங்க, எடுத்துக்கிட்டு நியூஸ் சேனல்லாம் ரிப்பீட் பண்ணி போடுவோம். அது மட்டும் இல்லாம இப்படி பண்றீங்களா, நம்ம ஷோல வேற பேசுவாங்க இந்த பசங்க வேற, பேச தமிழா பேச வேற, அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் போடாத மக்களுக்கும் நம்ம தானே வந்து நல்லது செய்யணும்னு. அந்த வகையில நீங்க ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது அவர் வந்து அப்படி சொல்லணும், நீங்க என்ன எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படி கேட்கணுங்கிற மனநிலையை அவருக்கு இல்ல இருக்காது. ஏன்னா திராவிட கழகத்திலிருந்து வந்தவர் அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஓட்டு போடல இதே மத்த கட்சி அதிமுக அப்படி பண்ணுவாங்க, நாங்க அப்படி பண்ண மாட்டோம், எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார் ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு. சரி அவர் என்ன சொன்னார் சொல்லு, என்ன சொன்னார் அவர், அதான் எல்லாருக்கும் செய்வோம் அப்படின்னு. இல்ல இல்ல என்ன மக்களை திட்டினா நீ சொல்ல, அது வந்து திட்டினாரு சொல்ல சொன்னாரு. சரி என்ன சொன்னாரு, அப்படியே ஓட்டு கிழிச்சிட்டீங்க எனக்கு இங்க. உண்மையதான் சொல்றாரு, ஓட்டு போடல அப்படிங்கிறது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம், ஐயா ஒரு தெய்வம். சரி அது நம்ம ஐயா புரியுதுங்களா, அந்த தொகுதிக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஐயா தெய்வம். ஏன்னா உண்மையை சொல்றாரு, அந்த மக்கள் ஓட்டு போடல ஓட்டு போடலன்றது ஓட்டு போடலன்னு சொல்றாரு. இதுல என்ன தப்புன்னு கண்டிங்க நீங்க? நாங்க எந்த தப்பு கண்டுக்கலங்க, நடந்துச்சு நடந்து சொல்றோம். அப்புறம் நான் ஐயா மேல அவுதுறோம் கொதிக்கிறீங்க ஒண்ணு இல்லங்க. இல்லங்க அப்படி நீங்க பேசக்கூடாதுங்க. அப்படியா, ஐயா வந்து திராவிட கழகத்துல இருந்து வந்தவர், ஒரு பகுத்தறிவு சிந்தனை வேலை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அமைச்சர், ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். அவர் வந்து உண்மையை சொல்றாரு மக்கள் கிட்ட, நீங்க எனக்கு ஓட்டு போடலங்க ஆனா நான் உங்களுக்கு செய்யறங்க, இதாங்க திராவிட மாடல். இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு? இல்லங்க, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வடமாநிலத்தவர்களை வந்து தமிழ்நாட்டில் தாக்குறாங்க அப்படிங்கிற ஃபேக் வீடியோஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இதை பற்றி நிறைய பேச்சு வந்தப்ப நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அவங்க எப்போவுமே அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் வந்து கருத்துக்களை வந்து ட்வீட்டாக பதிவிடுவாங்க. அவங்க என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னா, வடநாட்டவர்களை தமிழர்கள் தாக்குகிறார்கள் என்பதெல்லாம் மிகை, இது வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தெலுங்கர், வடுகர், மலையாளி, மைசூர் என யாராயிருந்தாலும் திருட்டு ரயிலே ஏறி வந்தாலும் அரியணையில் ஏற்றி அழகு பார்ப்போமே அன்றி அடித்து துரத்துவதில்லை அப்படிங்கிற பதிவு அவங்க போடுறாங்க. திருட்டு ரயிலே ஏறி வந்தாலும் அரியணையில் ஏற்றி அழகு பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து போடுறாங்க. அது வந்து பலருக்கும் புரிஞ்சது, பலர் அதை ஆதரிச்சாங்க, பலர் அதை எதிர்த்தாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த ட்வீட்டுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எம்பி எம்எம் அப்துல்லா அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. கலைஞர் திருட்டு ரயிலில் தான் வந்தார்னு நீ சொன்னா ஒன்று, அதை அவரே எங்கேயாவது பேசியிருக்க எழுதியிருக்க வேண்டும், ஆனால் எந்த இடத்திலும் அவர் அப்படி பதிவு செய்யவில்லை. ஓகே. ரெண்டாவது, சம்பந்தப்பட்ட டிடிஆர் யாரேனும் அவரை தான் பிடித்ததாக சொல்லியிருக்கணும் எழுதியிருக்கணும், ஆனால் எந்த டிடிஆரும் அப்படி பதிவு செய்யல. மேலே சொன்ன இரண்டு பாயிண்ட்டும் இல்லாம போனதால மூணாவதா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றாரு, அது என்னன்னா, கலைஞரோட உடன் வந்த உன்னோட பாட்டி உன்கிட்ட நானும் கலைஞரும் திருட்டுத்தனமா வீட்டு விட்டு ஓடி ரயிலேறி வந்தோம்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சரி ஓகே, பதிலடியாக தான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் பதிலடியாக கொடுக்குறார். இந்த கருத்துக்கு வந்து நிறைய எதிர்வினைகளும் வருது. என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு முக்கியமா ஒரு எதிர்வினை வருது. அது என்ன அப்படின்னா, கஸ்தூரி அவர்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டா அப்படி அவங்க பேசியிருக்க கூடாது. அப்படி இவங்க தரப்புல இருந்து என்ன பதிலடி வச்சாங்க அப்படின்னா, நீங்க வந்து வடுகர்கள் வரலாம், மலையாளிகள் வரலாம் அப்படின்னும் பொழுது ஆரியர்கள் வரலாமா, அதையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு இவங்க ஒரு பதிலடி வச்சாங்க. சரி இது கூட எங்கேயோ சரி ஏதோ பதிலடின்னு சொல்லிட்டு ஏதோ வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியுது. ஆனா எம்எம் அப்துல்லா அப்படின்றவர் ஒரு எம்பி, மக்கள் பிரதிநிதி. கஸ்தூரி என்றவங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது, அவங்க ஒரு அரசு பொறுப்புலையும் கிடையாது, அவங்க ஒரு நடிகை அப்படின்னு இருக்காங்க, அரசியல் சார்ந்து சில கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க அவ்வளவுதான். மற்றபடி அவங்க அரசியல் ரீதியான எந்த பதவியிலையும் கிடையாது. ஆனா எம்எம் அப்துல்லா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்துகிட்டு ஒரு பெண்ணை பத்தி அவங்க இந்த அளவுக்கு தரகுறையா போடணும்ன்ற அவசியம் எங்க இருந்து ஏற்படுது அப்படின்னு தெரியல. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்துதான் சில டைம்ல வந்து எம்எம் அப்துல்லா அவர்கள் விமர்சனம் செய்வதும் உண்டு அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல பலரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க.